வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனிசன். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசிய கணக்காய்வு சட்டமூலம் மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஆவா குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்காக 400 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டுள்ள ஆசிரியர் நியமனங்களை 2 வாரத்திற்குள் ரத்து செய்யுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பிலான ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டம் தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி எச்சரிக்கை. தேசிய கணக்காய்வு சட்டமூலம் மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது. தேசிய கணக்காய்வு சட்டம் மூலம் மீதான விவாதம் பல சந்தர்ப்பங்களில் தாமதமடைந்தமையினால் இன்று அதனை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் முதல் 100 நாட்களில் தேசிய கணக்காய்வு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி வழங்கப்பட்டது. கடந்த 2015 மே மாதம் 15 நடைமுறைப்படுத்தப்பட்ட 19வது அரசியல் சீர்திருத்தத்தின் பிரகாரம் தேசிய கணக்காய்வு ஆணைக்குழு உள்வாங்கப்பட்டது. ஆணைக்குழுவுக்கான உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். பாராளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் திருத்தப்பட்ட தேசிய கணக்காய்வு சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் தேசிய கணக்காய்வு சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள நேற்றைய அமர்வின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வு திணைக்களத்தின் செயற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சட்டம் மூலம் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். ஆவா குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்காக 400 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரொஷான் பிரனாந்து தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் அண்மை காலமாக பல குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்வதற்காக இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100 போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கமைய எதிர்வரும் நாட்களில் வாகனங்களை சோதனையிடுவது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக வடமாகாணத்துக்கு பொறுப்பான சிரிஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரொஷான் பிரனாந்து தெரிவித்தார். இதனை முன்னிட்டு வடமாகாணத்தில் பணிபுரியும் அனைத்து போலீஸ் அதிகாரிகளினதும் விடுமுறைகள் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர்கள் உள்ளிட்ட கல்விசார் தொழிற்சங்க ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது தாக்குதல் மேற்கொண்ட நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு வலியுறுத்தி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கல்வி அமைச்சின் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தம்மிக்க அழகப்பெரும காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அரசியல் பழிவாங்கலுக்கு இலக்கானவர்கள் என தெரிவித்து கல்வி நிர்வாக சேவையில் நியமனங்கள் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாம் இது தொடர்பில் அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு வினவிய போது தமக்கான தீர்வினை 2 வார கால அவகாசத்திற்குள் அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்தார். அவ்வாறு பெற்றுத்தராத பட்சத்தில் தமது போராட்டம் மீண்டும் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொலன்னாவ புவக்காவத்த பகுதியில் கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்ட நிலையில் 2 இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலே இந்த தாக்குதலுக்கு காரணம் என போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது 2 முச்சக்கர வண்டிகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது காயமடைந்த 2 பேரும் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 2 இன்று மற்றும் 1 மனிதநேய பணி முன்னெடுக்கப்படவுள்ளது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் லோஸ்லியா. மக்கள் சக்தி 1000 செயற்திட்டத்தின் கீழ் மற்றும் 1 மக்கள் மனிதநேய பணி இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அனுராதபுரம் நொச்சியாகம மொரவகக்கந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனையால் அழலுறும் மக்களுக்கான
குடிநீர் செயற்திட்டத்திற்கான அடிக்கல் இன்றைய தினம் நாட்டி வைக்கப்பட இருக்கின்றது. சுமார் 250 குடும்பங்களை கொண்ட மொரவக்கு கந்த கிராமத்திற்கு இதுவரை சுத்தமான குடிநீர் இன்மையால் சிறுநீரக நோய் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நோய்களுக்கு உள்ளாக்குவதாக இந்த மக்கள் தெரிவித்து தங்களுக்கான சுத்தமான குடிநீர் திட்டம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு மக்கள் சக்தி குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதற்கமைய இன்றைய தினம் இந்த கிராம மக்களுக்கான சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் கொண்டு வருவதற்கு நியூஸ் பஸ்ட் குழுவினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக அனுராதபுரத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.